சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் கனமழை காரணமாக சாலையின் இருபுறமும் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நேரலையில் வழங்குகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். லிபிகா சொல்லுங்க, சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு முழுவதும் விடாமல் மழை பெய்து வரும் நிலையில் தற்போது நீங்க சென்னையில எந்த பகுதியில் இருக்கீங்க? அந்த பகுதியில் மழைநீர் எந்த அளவுக்கு தேங்கியிருக்கு? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் உமா. தற்போது நாம் சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கென்னடி தெரு பகுதியிலும் மழைநீரானது வீடு அளவில் வீட்டிலுமே புகுந்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக நேற்று இரவிலிருந்து சென்னையில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் மட்டுமின்றி அது அருகில் இருக்கக்கூடிய இந்த கென்னடி தெரு பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளின் உள்ளேயும் மழைநீர் புகுந்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக தமிழகத்தில் தற்போது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் சென்னை மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இன்றைய நிறம் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த நிலையில் நேற்று இரவிலிருந்து விடாது பெய்து வரும் கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். தற்போது கென்னடி தெரு பகுதி மக்கள் நம்மிடையே இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். அக்கா வணக்கம். நேற்று இரவிலிருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு தண்ணி இந்த பகுதியில் இருக்கு? ரெண்டு நாளாக தண்ணி வந்து ஒரு நடக்க முடியாத அளவுக்கு இருக்குது. வீட்டு உள்ளெல்லாம் தண்ணி நிறைய பூந்துட்டு இருக்குது. பசங்க ரொம்ப கஷ்டப்படுது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. இன்றைக்கி லீவு கூட விடலை. நிறைய பள்ளம் மேடு இங்கே ஃபுல்லாக வீடு உள்ள ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது. இந்த பகுதியில் வந்துட்டு கவுன்சிலரோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராவது வந்து பார்த்தாங்களா, ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? இதுவரை யாரும் வரலை. இங்கே இந்த சைடு வந்து யாருமே வந்து இன்னும் பார்க்கவும் இல்லை, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இங்கே தண்ணி வந்து ரெண்டு நாளாக இதே மாதிரி தான் நின்றுட்டே இருக்குது, வேறு எதுவும் இல்லை. உமா, தொடர்ந்து சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் தற்போது நம்மால் நேரலை பார்க்க முடியும் முழங்கால் அளவிற்கு தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. வீடுகளின் உள்ளேயும் தண்ணீர் புகுந்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. காலையிலிருந்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் தேங்கியிருக்கக்கூடிய மழை நீரை கப்புகள் வைத்து தண்ணீர் எடுக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் சாலையின் முக்கிய பிரதான சாலையில் இருபுறமுமே சாலையின் இருபுறமும் முழங்கால் அளவிற்கு தண்ணீரானது தேங்கியிருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த பகுதியின் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையின் இருபுறமுமே மழைநீர் வந்துட்டு தேங்கியிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதியடைந்து வரக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக தற்போது நம்மால் நேரலையில் பார்க்க முடியும் நமது ஒளிப்பதிவாளர் சந்தில் தற்போது நேரலையில் காண்பித்து வருகிறார். வாகனங்கள் எந்த அளவிற்கு இந்த தண்ணீரில் செல்லக்கூடிய ஒரு அவல நிலை இருந்து வருகிறது என்று. தொடர்ச்சியாக பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் மிகவும் சிரமத்தில் சந்தித்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த சத்தியமூர்த்தி நகர் வியாசர்பாடியில் உள்ள சத்தியமூர்த்தி நகரின் இருபுறமுமே பிரதான சாலையின் இருபுறமுமே மழைநீரானது முழங்கால் அளவிற்கு சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு அவல நிலை இருந்து வருகிறது. இதுவரை சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் இந்த சாலையில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை அகற்றம் செய்வதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சேகர் மற்றும் அதே போன்று திமுக கவுன்சிலராக இருக்கக்கூடிய ஆனந்தி இருவருமே இந்த சாலையை வந்து இதுவரை இந்த காணவில்லை எனவும் இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த சாலையின் இருபுறமும் தண்ணீர் முழங்கால் அளவிற்கு தேங்கியிருக்கக்கூடியதை நம்மால் நேரலில் பார்க்க முடிந்தது. காலை முதலே தங்களுடைய அலுவலக பணிகள் மற்றும் அதே போன்று பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள் மிகவும் சிரமத்தில் சென்றிருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. மற்றொரு புறம் சாலையின் நடுவே இருக்கக்கூடிய இந்த கழிவுநீர் கால்வாயிலிருந்து கால்வாய் உரும்பி அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீரும் மழைநீருடன் கலந்து துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதாரமற்ற ஒரு சூழ்நிலையும் இந்த பகுதியில் தற்போது நீடித்து வருகிறது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கி 1 மாத காலமான நிலையிலும் தாங்கள் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதே போன்று பொதுமக்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கு இடங்கள் என அனைத்தும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி மட்டுமின்றி தமிழக அரசும் அறிவித்திருந்தது. இருப்பினுமே சென்னையில் தற்போது வீட்டின் உள்ளேயே தண்ணீர் புகுந்திருக்கக்கூடிய நிலையிலும் பொதுமக்களை வந்து கண்டும் காணாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இந்த பகுதியில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை உடனடியாக அகற்றம் செய்வதோடு வீட்டின் உள்ளே புகுந்திருக்கக்கூடிய மழைநீரை சுத்தம் செய்து அவர்களுக்கு தங்குவதற்கு பாதுகாப்பான ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் எனவும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி லிபிகா.